முற்றிலும் தொழில் முனைவா தொழில் முனைவோராக கூடிய சிஎஃப்டிஐ என்கிற கல்வி நிறுவனத்தின் காலணி தொழில்நுட்பம் பற்றிய படிப்புகள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அந்த நிறுவனத்தின் ஆலோசகரான ராஜராஜேஸ்வரி பல்வேறு விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, தொழில் முனைவோரை எப்படி மாற முடியும் இந்த கல்வி நிறுவனத்தின் மாணவர்கள் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள். இல்லை, இங்கே சேரும்போது ஆக்சுவலாக அது ஒரு ஒரு மூலப்பொருளாக செய்கிறாங்க, ரா மெட்டீரியலாக. ஸோ லைஃப் இஸ் அ ரா மெட்டீரியல். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஆர்டிசனாக டெவலப் ஆகிறோம், ஒரு சிற்பியாக. இங்கேருந்து வெளியே சிஎஃப்டிஐலேருந்து வெளியே வரும்போது ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்டாக வெளியில் வராங்க. அப்படின்னா 60-65% ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ், எல்லாமே இம்போர்ட்டட் மெஷினரிஸ். அதில் வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால, ஏன்னா இன்னைக்கு வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி ஏதோ தியரியில் நம்ம படித்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணால் இவ்வளோ மார்க் வாங்கினா உடனே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படிப்பு. அவங்களுக்கு இந்த காலணி வடிவமைச்சு அதை முழுமையாக வந்து தயார் பண்ணுறதுக்குரிய சக்தி, ஒரு 12 ஜோடி 12 செட்ஸ் ஆஃப் ஷூஸ் அவங்க தயார் பண்ணுறாங்க இந்த 2 இயர் படிக்கிற பிள்ளைங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை டெவலப் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த எப்படி ஷூ வடிவமைக்கிறது வந்து தெரிஞ்சிடுது. ஸோ அவங்க வந்து வேலைக்கு தான் சேரணுன்றது கிடையாது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த பாடத்திட்டத்திலே வந்துடுது. இந்த 2 இயர் இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ அதுலேயே வருது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி டெவலப் பண்ணுறது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இடிபிங் அப்படின்னு சொல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு சிலபஸும் இருக்குது. பன்னெண்டு வயசு அதாவது பிளஸ் டூ வரலாம் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்காங்க. இப்ப வந்து பிபிஐ வந்து நார்மல் தான், பட் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸம்டடு. பட் இந்த தமிழ் வச்சுட்டு இந்த கோர்ஸ் நாங்க சேர்க்கலாமா? இப்போ இந்த பிபிஏ முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ரேங்க் தானே, அது கிராஜுவேஷன் போது. இப்போ அந்த அந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு வந்துட்டு இதுல என்ன வாய்ப்பு இருக்கு அதை சொல்லுங்க. அதாவது கல்வி மொழி, அதாவது இந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜுங்கிறது ஒரு தடை இல்லை. நான் சொன்ன மாதிரி அவங்க தமிழ் தான் அதிகமாக படிச்சிருக்காங்க, ஆங்கிலத்தில் அவ்வளோ இல்லை அப்படின்னா கூட, ஏன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் ரொம்ப பேசிக்கான ஒரு தியரி தான் இருக்கும். அதனால அவங்களால ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒன்றும் தடை இல்லை. தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் அதிகமாக தெரியல அப்படிங்கிறதுக்கு ஒரு தடை இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், இங்கே வந்து ஆங்கில புலமை குறைவாக இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணித்தரோம் சிஎஃப்டிஐயில். ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், குறுகிய கால வகுப்பு ஒன்று எடுத்து அவங்களும் அந்த பேசிக் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை தயார்படுத்தினாங்க. அதனால பயப்பட வேண்டியது. மாற்றுத்திறனாளி மாணவியாக வேறு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள்? மாற்றுத்திறனாளி அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் பொறுத்து ஓரளவுக்கு அது காது கேளாமைங்கிறது அதிகமாக அவங்கள பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க படிக்கலாம். ரொம்பவே அது வந்து ஒன்று, இது துறை சார்ந்த ஒரு படிப்பு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இன்டேக் அப்படின்னும் போது அது பெரிய அளவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடைக்காது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து டிசைனிங் அந்த மாதிரி அதுக்கு வந்து முக்கியத்துவம் தராத, கண்ணுக்கும் மற்ற அவயவங்களுக்கும் முக்கியத்துவம் அந்த ஃபீல்டில் அவங்க ஷ்ரைன் பண்ண, அதாவது வடிவமைப்பில், அதாவது கிரியேட்டிவிட்டி சார்ந்த கற்பனை திறனை காண்பிக்கக்கூடிய வடிவம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்சஸில் அவங்க டெவலப் பண்ணிக்க, ஒரு டிசைனராக போகலாம். அவங்களுக்கு அது ரொம்ப அந்த ஆப்டிடியூட் இருந்ததுன்னா அவங்க உட்காந்து டிசைனிங் பண்ணலாம். ஸோ சிஎஃப்டிஐயிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தியரி படிச்சுட்டு அப்புறம் அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ண. ஓகே, அடுத்ததா கடலூர்ல இருந்து விஜயலட்சுமி இணைப்புல இருக்கிறாங்க. விஜயலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், 12th படிச்சிருக்காப்புல, 9 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சார். சரிங்க, அவங்க இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி எங்க படிக்கலாம், இது எங்க வேணா படிக்கலாமா, எப்படி அப்படின்னு கேட்கணும் சார். ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ 2 இயர் டிஎஃப்டிபியில் சேரலாம். இது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வேறு எங்கேயும் கிடையாது. அவர்ஸ் இஸ் த ஒன்லி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் இன் ஃபுட்வேர். அதனால சென்னையில் தான் வந்து படிக்கணும். சென்னையில் மட்டும்தான் இருக்குது, இங்கே தான் வந்து படிக்கணும். இங்கே ஆனால் அவங்க தங்கிறதுக்கான வசதிகள் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக தங்கி படிக்கலாம். ஒரு ஒரு மாதத்துக்கு உண்ணை மற்றும் உறைவிடம் சேர்ந்து 4000 ரூபாய் தான் ஆகும்.
ஸோ 12 மந்த்ஸ்க்கு 48,000 தான். ஸோ அந்த மாதிரி அவங்க தங்கி படிக்கலாம். ஓகே. ஸோ அதே போல் உங்களுடைய வெப்சைட் நேமும் சொல்லிட்டீங்கன்னா எல்லா நேயர்களுமே ரெஃபர் பண்ணுறதுக்கு www.cftichennai.in இதுதான் எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ். அதில் போனீங்கன்னா நம்மளுடைய சிஎஃப்டிஐ பற்றிய அனைத்து விவரங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதிலேயே பதிவும் பண்ணிக்கலாம். ஆனால் விண்ணப்பம் வாங்குவதற்கு நீங்கள் 500 ரூபாய் செலுத்தி வாங்கணும். சப்போஸ் டிடி எடுக்கிறதா இருந்தால் இயக்குனர் சிஎஃப்டிஐ சென்னைன்ற பேரில் டிடி எடுக்கணும், டிமாண்ட் டிராஃப்ட். அதை வந்து கொடுத்து இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி, இதுக்குள்ளேயே இருக்குது மனு, இந்த ஹார்ட் காப்பி இதுலேயே இருக்குது, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. அதுக்குரிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அதை கூட வச்சுக்கலாம். மார்க்ஷீட் வந்தப்புறம் மார்க்ஷீட் இணைக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதையும் ஒரு அரசு சான்றிதழ் பெற்ற மருத்துவரிடம் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு, ப்ளஸ் ஒரு பாண்டிங் இருக்குது, பேரண்ட் அண்ட் கேண்டிடேட் சேர்ந்து கொடுக்குற ஒரு பாண்டிங், அதுலேயும் கையொப்பமிட்டு இங்கே நேரில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம், அல்லது அஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அப்புறமா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நன்றி மேடம். அதாவது 100% வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்கில் ஓரியன்டான ஒரு புது கோர்ஸ், இது வரைக்கும் அதிகமாக கேள்விப்படாத ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பற்றி சொன்னீங்க, மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயம் நான் இதில் ஆட் பண்ணணும், ஏன்னா என்ன கல்வி கடன் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கட்டணம் பேர் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்குது. ஏன்னா குறுகிய காலத்துலேயே வந்து கஷ்டப்படுறதோட இஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி கடன் இருக்குது, இதில் எஜுகேஷ்னல் லோன் இருக்குது, அதுலேருந்தே இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டட் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் இந்த கல்விக்குரிய ஒரு கல்வி கடனை நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி படிக்கலாம். ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 0444-2250-1529 அப்படிங்கிற தொலைபேசிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. Thank you so much. இன்றைய நிகழ்ச்சியை பார்த்த பிறகு மத்திய காலணி வடிவமைப்பு பயிற்சி மையத்தில் அளிக்கப்படும் படிப்புகள், இந்த படிப்புகள் முடிப்பவர்களுக்கு எத்தகைய வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றிய விழிப்புணர்வு நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இதன் மறு ஒலிபரப்பை நாளை காலை 5 மணிக்கு பார்த்து பயனடையலாம். அல்லது www.புதியதலைமுறை.tv என்கிற இணையதளத்தில் பதிவேற்றப்படும் கற்க கசடர சிறப்பு நிகழ்ச்சிகளின் வீடியோ தொகுப்புகளை பார்த்தும் நீங்கள் பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை feedback@புதியதலைமுறை.tv என்கிற மின்னஞ்சல் முகவரியில் சொல்லலாம். மற்றொரு தலைப்புக்கான ஆலோசனைகளோடு நாளை மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.